கொஞ்சம் செலிப்ரேட் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் பாக்ஸ் ட்ரிங்கமலையிலேருந்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு கிஃப்ட் வந்துருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த திங்ஸ் எல்லாம் தாரேன். யாராவது அப்படின்னு தான் சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் ரிட்டர்ன் பண்ணுங்க. ஓகேயா, இப்போ முடிஞ்சதுதானே பர்த்டேல. அப்போ 20ஆம் தேதி முடிஞ்சது. அப்போ இன்றைக்கு 8 நாள் ஆயிடுது. யாராவது டவுட் இருக்குதா? யாராவது சப்போஸ் பண்ணியிருப்பாங்களா? ஆர்டர் பண்ணிட்டீங்களா? கிலோ திங்ஸ் எல்லாம் முல்லதீவு யோசிக்கிறீங்க. ஓகே பாருங்களேன். சரி, நான் அம்மாவோட சொல்லுங்க பாப்போம், யார் சென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்ப்போம். 50,000 அதுக்கு மேலே உள்ள சும்மா ஒரு கணக்கு வந்து போடணும் பார்ப்போம். கணக்கு சரியாண்டு பார்ப்போம். ஸ்பெஷலாக செய்யறது வந்து யாராக இருக்கும்? வாய்ஃபும் தங்கச்சி இருந்தாங்க. பிளான் பண்ணி கூட்டி வந்துருக்காங்கன்னு சொல்றீங்களா? இல்லையே, கெஸ்டிங்ஸ் பிள்ளையா இருந்தா என்ன செய்வோம்? நாங்க ஃபுல்லா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அப்ப மாறிதான் கொண்டு வந்துட்டேன். யாக்க இன்னும் வேற இங்க சீட் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் கிஃப்ட் தாரு. நெக்ஸ்ட் கிஃப்ட் என்ன இருக்கும்? எல்லா திங்ஸும் வந்துட்டு தானே. ஓகே, அப்ப பர்த்டேக்கு என்ன திங்ஸ் இருக்க மாட்டோம்? யாராவது உங்களுக்கு யோசிச்சு பாருங்க.
இருக்காங்க. சர்ப்ரைஸ் வந்து அப்படித்தானே, நான் சொல்லாம தான் நடக்குவாங்க. ஏன்னா யார கெஸ் பண்றீங்க? ஒரு டவுட்டும் இல்ல. கெஸிங்ஸ் அப்ப நோ கெஸிங்ஸ். அப்படியா? வைஃப்ல தான் சந்தேகம். வைஃப் இல்லையேண்டா? வைஃப் இல்லையா? அப்ப இன்னைக்கு ஒரு பாட்டு ஒன்று படிக்கும். நல்லா பாட்டு படிப்பீங்களா நீ? ஓகே, நெக்ஸ்ட் கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே மை ஹாப்பினஸ். யார் இப்போ சொல்லுங்க, கன்ஃபார்ம் யார் வைஃப் ஷோரா? இப்ப உங்க ஹாப்பினஸ் காட்டுங்க. எது பாத்தீங்கன்னா இல்லையா, அவங்களோட சர்ப்ரைஸ் நடக்கும் அது. டவுட் இருந்தது எவ்வளோ நேரம் வந்துள்ள நேரம் வேற இதாண்டு சாமான் வேற இதாச்சா? கேஎஃப்சி அவங்க லேட் பண்ணுறாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் சரியில்லைங்க. அப்படியா பேசி கொண்டிருந்த நீங்களா? அவங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது ஆர்டர் பண்ணி வரையில சாமான்ண்டு. ஓகே, அப்படி ஹாப்பியா? ஹாப்பி. ஓகே, கேட்கணுமா? மனதிலே குடி வரத்தானே. இதே சந்தோஷம் கொஞ்சம் நினைச்சிருப்பாங்க சொல்லி இப்படி ஒவ்வொரு பொருளையும் சந்தோஷமா பார்த்து உங்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கொள்கிறேன்.